வெல்கம் டு தமிழ்ஷா குளோப். இந்த வீடியோவில் இன்றைக்கி கோர்ட்டில் ஐஎஃப்எஸ் கேஸ் சம்மந்தமாக என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணு பேர் ஜாமீன் மனு, மின்மினி சரவணகுமார், ஜெகநாதன் மற்றும் குப்புராஜ், இந்த மூணு பேருமே வந்து இன்றைக்கி தள்ளி வச்சுருந்தாங்க. மின்மினி சரவணகுமார் அரெஸ்ட் பண்ணது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12, ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவருடைய பெயில் அப்ளிகேஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. மேலும் வந்து ஜெகநாதன் பெயில், அதையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. குப்புராஜ் அவருடைய பெயில் மட்டும் 15ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அவருடைய வழக்கறிஞர் வந்து கேட்டுட்டதால் அவருடைய பெயிலை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ மின்மினி சரவணகுமாரை அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதம் ஆகுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், ஐஎஃப்எஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எதுவும் முன்னேற்றம் வந்த மாதிரி தெரியல. டைரக்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அது சம்மந்தமாக இஓடபிள்யூ என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது சம்மந்தமாக வந்து 2 நாள் மாதிரி பேப்பரில் என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, இன்வெஸ்டர்ஸ் யாரும் வந்து சரியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அச்சப்படுறாங்க. அதாவது வேலூரில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், கலெக்டர் அலுவலக அதிகாரிகள் பலர் அதிக அளவு முதலீடு செய்துள்ளனர். அவர்களிடம் கேட்டால் வருமான வரி பிரச்சினைக்கு பயந்து புகார் கொடுக்க தயங்குகின்றனர். டெபாசிட் செய்துள்ள ஏழைகள் 1256 பேர் மட்டும் புகார் கொடுத்துள்ளனர். இதுவரை 2 ஏஜென்ட்கள் தற்கொலை செய்துள்ளனர். வேலூரைச் சேர்ந்த பலர் புகார் கொடுக்க தயங்குவதால் விசாரணையில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதாவது போலீஸார் சொன்னதாக வந்து இந்த மாதிரி வந்து பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஐஎஃப்எஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு, என்ன டெவலப்மெண்ட்ஸ்னால் வந்து எதுவுமே வந்து சரியாக வரல. இந்நிலையில் தான் வந்து ஒரு இன்டர்வியூனர் பெட்டிஷன் வந்து ஃபைல் ஆகிருக்கு. சத்யராஜங்கிறது தான் போட்டிருக்க மாதிரி தெரியுது அந்த இன்டர்வியூனர் பெட்டிஷன். அதாவது ஆறுதரால் இந்த மாதிரி வந்து முதலீட்டாளர்கள் வந்து பெயில் பெட்டிஷனை எதிர்த்து வந்து பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து போட்டாங்க ஹைகோர்ட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து ஐஎஃப்எஸ் முதலீட்டாளர் ஒருத்தர் போட்டிருக்கார் போல். அவருடைய நேம் தான் சத்யராஜ் போல் தெரியுது. ஸோ அவருடைய பெட்டிஷனை வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்கிட்டுருக்கு விசாரணைக்கு. ஸோ அது சம்மந்தமாக வந்து விசாரணை நடக்கும்பொழுது யூஓடபிள்யூ வந்து அவங்களுடைய சைட் டெவலப்மெண்ட்ஸை வந்து சொல்லுவாங்கன்னு நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். போன முறை அதான் நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில். ஸோ இன்றைக்கி அதை பற்றி எதுவும் வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல போல் கோர்ட்டில். ஸோ அதனால் வந்து அதை பற்றிய தகவல் எதுவும் வரல. ஸோ அது சம்மந்தமான ஆர்டர் போடும்பொழுது யூஓடபிள்யூ என்ன சொல்கிறாங்கிறது நமக்கு தெரிய வரும். மற்றபடி ஐஎஃப்எஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தால்தான், வேறு வழியே கிடையாது. கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் தான் அவங்களாலேயும் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். பாசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் கம்பெனி பாசி அப்படின்னு. அந்த நிறுவனத்தை சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு 27 வருஷம் ஜெயிலும் கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தம் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட சொல்லியிருப்பாங்க, கோர்ட்டு நீதிபதி சொல்லியிருப்பார், இதுவரையும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்காதவங்க திரும்ப வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுங்க அப்படின் தான் வந்து நீதிபதியை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தால்தான், இதில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதால வந்து எந்த யூஸும் கிடையாது. கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்த பிறகு ஒருவேளை ஏஜென்ட்ஸ் வந்து ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்புறம் கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து வாபஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் இதை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு வழி. அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து யூஓடபிள்யூ சார்பாக வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் ஆருத்ரா விட அதிகமான ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா வந்து சேர்ந்த பெரும்பாலான ஆட்களை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்களை வந்து சேர்த்து விட்டுருக்கிறதால அவங்க எல்லாமே வந்து ஏஜென்ட்ஸாக மாறிட்டாங்க. அதே நேரத்தில் ஆருத்ரால அப்படியே மொத்தமாக கொண்டு போய் பணங்களை வந்து டைரெக்டாக கொடுத்தாங்க, ரொக்கமாக கொடுத்தாங்க. ஆனால் ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலமாக போயிருக்கு. இதுதான் வந்து ஐஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இதில் பணம் போட்டிருக்கவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறதால இந்த கேஸை வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு போகலாம். ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் தான் போலீஸாலேயும் வந்து ஏதாவது செய்ய முடியும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஐபிஓ வருது, ஷேர்ஸ் சேல்ஸ் வருது அப்படின்னு. அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி அலாட் ஆகிருக்கு. அது சம்மந்தமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி வெப்சைட்டில் போட்டு கூட செக் பண்ணலாம், அல்லது எந்த கம்பெனி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கம்பெனி வெப்சைட் மூலமாக நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.